ஒரு குட்டியை அஞ்சே குடுத்தாச்சு, இன்னொரு குட்டியை அஞ்சு பேருக்கு பக்குவம் இல்லாம இருந்துச்சு. இந்த எது நல்ல இடமா இருக்க நீங்க விட்டு வச்சோம். குட்டிக்கு பேர் இருக்குல்ல? என்ன பேரு? நான் வள்ளியில் பேர் வச்சிருக்கேன். நீங்க தெரியுது. ஆனா கல்ல ஒட்டின தங்கத்தை தேன்மொழியில ஒட்டிடுறாங்க.
ஒரு மரியாதைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த கடமை கண்ணிய கட்டுப்பாட்டோட இருக்கேன். அந்த கட்டுப்பாட்டை மீறும் போது என்ன ஆகுது? சாம பேத தான தண்டா. என்ன ஆகுது முடிவு? வரல சொல்லுங்க. வேற என்ன
உள்ள இல்ல யோசிக்கிறா, ஒருவேளை இருந்தாலும் இருக்குமோ எனக்கு தெரியுது. இல்ல இல்ல நீங்க அப்படி யோசிக்கல, நீங்க இப்ப எதை கேக்குறீங்கன்னு யோசிக்கிறீங்க. உள்ள இல்லையா அப்படின்னா இல்ல அப்படின்ற வார்த்தைக்கு எதிர்ப்பு என்ன இருக்கு? எங்க நாட்டுல எல்லாமே இருக்கு. அதுதான் இருக்கு, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு, பரிவு இருக்கு. உங்களால ஊரை விட்டு ஊர் வந்தவங்களுக்கு அரவணைப்பு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நாள் நீங்க பேர் போன நல்ல என்ன இருக்கு? பாதம் மாதிரி மழை பொழியிருக்கு. என்ன கொண்டா கூட பிரச்சனை இல்ல. உங்க வீட்டு சொத்தை நான் தேடி வரல, என் வீட்டு பொருள் இங்க இருக்கு, அதனால தேடி வந்து அதனால உரிமையா பேசுறேன், அதனால விட்டுட்டு போக மாட்டேன். இவ்வளவு அழுத்தமா அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா பேசுறீங்களே, இப்ப நான் கேக்குறேன் உங்க வீட்டு பொருள் இங்க வந்துட்டு நீங்க சொல்லி ஆணித்தரமா பேசுறீங்க. உங்க வீட்டு பொருள் நாங்க சொல்றது நாங்க எடுத்து வந்தோமா, நாங்க வச்சிருக்கோமா, என்ன வாங்கறியா எடுக்கவே இல்லையா, அப்புறம் எப்படி வச்சிருக்க சொல்றீங்க? நாங்க எதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்ல. உங்க வீட்டு பொருளை உங்க இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து நாங்க இங்க வச்சிருந்தாரா ஆக கேட்க வந்துட்டாரு. இவர்த்த கொடுக்கல அப்படின்னா நாலு பஞ்சாயத்து பண்ணுவாரு, கூட்டமெல்லாம் போடுறோம், அசிங்கத்தனா வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்கறதுக்கு வராத பொருள் இங்கதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்க. அண்ணன் சொன்னதே நினைக்காதீங்க, புரியுதா? என்ன புரியுதா? ஆம ரெண்டு குட்டி வளர்த்தாருங்க, ஒரு குட்டி அஞ்சே கொடுத்தாச்சு, இன்னொரு குட்டி அஞ்சு பேருக்கு உங்களுக்கு பக்குவம் இல்லாம இருந்துச்சு. இந்த இடம் நல்ல இடமா இருக்கு, நீங்க விட்டு வச்சோம். குட்டிக்கு பேர் இருக்க இருக்குல்ல, என்ன பேரு? நான் வள்ளியில் பேர் வச்சிருக்கேன். ஆமாங்க, உங்களை மாதிரியே நாங்க இருக்கு. என்ன அதுக்கு நாடு இருக்கு உங்களுக்கு? இல்ல நீங்க குனிஞ்சு நின்னு அப்படியே இருக்கு, நீங்க குனிஞ்சு நின்னு அப்படியே இருக்கு. இல்ல ஆமாங்க, அதனாலதான் விவரமா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க. உங்களை பக்குவமான புள்ள கிடைக்குமாங்க. உங்களால குட்டியை கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வாங்க. நீங்க உங்க ஜீவராசிக்கு வள்ளின்னு பேர் வைக்கும் போது நான் ஒரு முருகா அப்படின்னு கூட்ட உங்க பேர் நடத்தவா? முருகன் பேர் வச்ச கூட முருகனா? எல்லாத்துக்கும் சக்தி கிடைச்சிருமா? இவ்வளவு உரிமையோட வாடாபடாம என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க அப்படியெல்லாம் தப்பு கிழக்கு பெற்றாதீங்க. உங்க வாத்தியாச்சு என்ன மாதிரி பேசி கூப்பிடுவாங்க என்ன பிரயோஜனம் சொல்லி கொடுக்கறேன்? நாட்டு வரக்கூடாது. சரிங்களா? வேடோரே பாத்துருங்க, நானும் போனா போயிட்டு போகுது. சரி
சொல்றேன் ஒரு நெல்லுக்கே இவ்வளவு பக்குவம் இருக்கு. இந்த குட்டிக்கு ஆறு அறிவு இருக்கு. உங்க பக்குவப்படணும்ல, நீங்க பக்குவப்பட்டீங்களா? ஆமா ஐயா, முன்னே பாடம் பிடிச்சிருக்கீங்க. ஏற்கனவே ஒரு குட்டி இருக்குல்ல, என்ன குட்டி? பூனை குட்டி. என்னையா பூனை குட்டியா? பூனை குட்டின்னா அவ்வளவு கேவலமா இருக்கா? இல்லங்க, அப்படி எல்லாம் சொல்லல. பூனையா மாதிரி வந்ததால சாவு விட்டா வந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. குட்டி அந்த குட்டி தான், அந்த குட்டியோட குட்டியா? குட்டியோட குட்டி. குட்டியோட குட்டியை நீங்க வச்சிருக்கியா? பெரிய ஒவ்வொரு இதிகாச ரெண்டு இலக்கியங்கள் 11 கீழ் கணக்கு 11 மேல் கணக்கு அப்படி அத்தனை இருக்கு. எல்லாத்துலயும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஏன் நல்லது நல்லதுன்னா இன்னது நடக்கும், கெட்டதுன்னா இன்னது நடக்கும். கெட்டதை பார்த்துட்டு அதை ஒதுக்கிடணும், நல்லதை பயன்படுத்தி இனிய உணவாக இன்னாத ஊழல் இப்ப காய்க்க சொல்றதுல நமக்கு எத்தனை விளக்கங்கள் சொல்லுது. அதைத்தான் இங்க நாண்டன படைப்புல எல்லாருக்கும் ஆறு அறிவு தானே? கண்டிப்பா இருக்கா? இருக்கா? போறது எல்லாமே நாடுகளுக்கு பாசைகள் வேறு செய்யறாங்க. பெண்கள் நிறைய இருக்காங்க, பெண்கள் தவறு சில விஷயங்கள் சொல்லுவோம். நீங்க சொன்னீங்க இப்ப ஒரு பெண்ணோட போய் கேட்டா ஒன்று செய்யணும் அப்படின்னா அங்க போயிருக்குது, அது அங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க. இதே சில பெண்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், அவரு இந்த இடத்துல போயிருக்காரு, ஏமா புருஷன் பேருன்னா பேரு புரியாமலாம் கிடையாதுங்க, மரியாதை. இப்ப உள்ள பெண்களும் சில பெண்கள் இருக்காங்க, இந்த மாதிரி சொல்றவங்க புரிஞ்சவங்க. ஆமா, தெரிஞ்சவங்க. அறியாமையின் காரணமாகத்தான் அங்க தெரியுது போகுது வாருன்னு. அப்படி அறியாமை இல்லைங்க, அதிகமான அன்பின் காரணமாக இருக்கா? மாணிக்க பரல்கள், அந்த மாணிக்கம் குத்துச்சு வந்து பாண்டியனுடைய உதட்டுல பட்டுச்சான். ஏன் உதட்டுல பட்டுச்சு? அவர் எழுதுறாரு இளங்கோவடிகள், அதுக்கு ஓம சொல்றாரு, இந்த உதறதானே கோவலனுக்கு தப்பான தீர்ப்பு.
அன்னைக்கு பாரு மாணிக்கம் போய் பாண்டியனுடைய உதட்டுல வந்து கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு எல்லாம் மட்டும் தான் லவக்கணும் முழுங்கிப்பாங்க. பக்கத்துல போகவே முடியாது. அன்னைக்கு ஒரு கமிஷன் வச்சு கண்ணையா ஆனா பெண்ணா, அப்புறம் கடைசியா பார்த்தா கண்ணையா ஆனே பெண்ணே இல்ல. அது ஒரு உருவமே இல்ல, உயிரற்ற ஜீவ ஜடம் மடம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நிலைமை அப்படி போயிருக்கும். ஆமா, நாட்டுல நல்லா வாழ முடியுதா? நல்ல முடியுதா? வாழணும்னா மூணு துறை நல்லா இருக்கணும். ஆமா, ஒண்ணு அரசியல் துறை, இன்னொன்னு காவல்துறை, இன்னொன்னு நீதித்துறை. இந்த மூணு துறையும் நல்லா இருந்தா அந்த நாட்டுல நல்லவர்கள் வாழலாம். மூணு துறையும் இருக்க அதை கேட்காதீங்க. நீதி நீதியா எனக்கு பதினொன்று முடிவு ஓடுறவங்க நற்காரிகையே.
Oh, my God.
என்ன
என்ன சத்தம் கேட்டு